வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா சீக்கிரத்திலே துருப்பிடிச்சு இந்த மாதிரி உடஞ்சி போயிடும். இதை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறோன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், என்கிட்ட இருக்க மாப்ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துருப்பிடிச்சு கட்டாயி விழுந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் கட்டாயி இருக்குது. இப்போது நம்ம இதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக இந்த மூடியை வந்து நான் கழட்டிக்க போகிறேன். இது எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் நல்லாயிருக்கு. ஆனால் இந்த துருப்பிடிச்சு மட்டும் தான் இது கட்டாயி விழுந்துருச்சு. இதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா காசு செலவு பண்ணி நம்ம புதுசு வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதையே நம்ம சரி பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மூடியை நான் கழட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குரடு வச்சு நீங்கள் இதை நல்லா சுற்றி விட்டு சுற்றி விட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா இது வெளியே வந்துடும். அப்படியே ஃபுல்லாகவே வந்துடும், வேரோடு அப்படியே வெளியே வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா இது வந்துடுச்சு வெளியே. இது வந்து நம்மளுக்கு இப்போ யூஸ் கிடையாது, இது அப்படியே தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இப்படி தான் இதை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக இதில் தண்ணியெல்லாம் இருக்குது, எந்த தண்ணியும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து நல்லா சுற்றி விட்டுட்டு இது உள்ளே விட்டு நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா பேக் சைட் வழியாக நம்ம மூடி ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மூடி வந்து இந்த வழியாக உள்ளே வருதான்னு சொல்லி நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது உள்ளே வருது. இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நான் ரெண்டு ஃபெவிக்விக் வந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம அந்த கம்பியில் சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமும் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம அது கூட ஃபிட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபிட் பண்ணி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு கீழே வச்சு லைட்டாக தட்டுங்க. கீழே பிளாஸ்டிக்குங்கிறதுனால நீங்கள் ரொம்ப தட்டினீங்கன்னா அது சீக்கிரம் உடையிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் கீழே கொஞ்சம் ஃபெவிக்விக்கெல்லாம் கொட்டிருச்சு, இதை நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஃபெவிக்விக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் இந்த ஓரத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் இது நல்லா பிடிச்சிக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா கை வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி அழுத்தி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க. இது நல்லா காயட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த மூடியை நம்ம இது கூட ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மூடியை நான் எதுக்காக பேக் சைட் வழியாக உள்ளே விட்டு பாருங்கன்னு சொன்னேன்னா, சப்போஸ் பேக் சைட் வழியாக உள்ளே போகலைன்னா நம்ம இது ஒட்டுறதுக்கு முன்னாடியே ஃப்ரண்ட் சைட் வழியாக நம்ம உள்ளே விட்டு அதை பாதியோடு நிறுத்தி நம்ம அதுக்கப்புறம் தான் ஒட்டியிருக்கணும். அதுக்காக தான் நான் இதை முன்னாடியே உங்களை நான் செக் பண்ணிக்க சொன்னேன், பேக் சைட் வழியாக போகுதான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க டைட்டாக. அவ்வளோதான், எந்த ஒரு செலவுமே இல்லாமல் ஒரு வெறும் 10 ரூபா தான் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இதுக்காக நம்ம புதுசு இதுக்காக வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போது இந்த துணி இந்த கிளாத் மாதிரி இருக்கிறத நம்ம இது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் போட்டு அப்படியே லாக் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட மாப்ஸ்டிக் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சப்போஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். புதுசு வாங்கணும்னு அவசியமே கிடையாது, செலவே கிடையாது. நம்மளுக்கு வெறும் 10 ரூபா தான் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை யூஸ் பண்ணுற டைமில் இந்த கிளாத் மட்டும் தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கம்பி இருக்க இடத்துல வந்து துருப்பிடிக்காது சீக்கிரத்தில். கிளாத் மட்டும் தண்ணிக்குள்ளே நினச்சிக்கோங்க.
அப்புறமா என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.